வெல்கம் டு ஐக்கயம் நீங்கள் கஞ்சமாலை. வணக்கம்மா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 2.1 சிக்ஸ்த்து செம்லேருந்து பார்க்க போகிறோம். ஏ கிரவுண்ட் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் ஹூஸ் டயாமீட்டர் ஈஸ் 350 மீட்டர். அண்ட் அத்லெட் மேக்ஸ் 4 ரெவல்யூஷன். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட். நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஃபார்ம் இருக்குது, இந்த சர்க்குலர் ஃபார்ம் உடைய டயாமீட்ரு கொடுத்துட்டாங்க 350 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அத்லட் வந்து இந்த சர்க்கிளை வந்து 4 ரவுண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ரவுண்ட் அடிக்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அவங்க ஒரு ரவுண்டு அடிக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, இந்த ஒரு ரவுண்ட் வர்றதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்னது, பை இன்டு டி. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அவங்க ஒரு ரவுண்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, பையோட வேல்யூ நம்ம 22/7 எடுத்துக்கிறோம். டயாமீட்டர் நமக்கு இங்கே 350 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 177, 5 7s are 35, இங்கே 0. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10க்கு 0, ரிமைனிங் 1. 5 2s are 10, 10 plus 1 11. இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அந்த 0. இப்போ நமக்கு என்ன வருது, 1100 மீட்டர்னு வருது. அந்த அத்லெட்டு 350 மீட்டர் டயாமீட்ரு கொண்ட இந்த சர்க்கிளில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1100 மீட்டர்னு ஆகுது. ஓகே, அவங்க அப்போ 4 ரவுண்ட் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1100 வந்து 4 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும், 1 4 is 4, 1 4 is 4, 2 0. 4400 மீட்டர் ஆகும் அவங்க 4 ரவுண்ட் அடிக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th one, எ ஒயர் ஆஃப் லென்த் 1320 சென்டிமீட்டர் ஈஸ் மேட் இன் டூ சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரேடியஸ் 7 ஈச், ஹவு மெனி ஃப்ரேம்ஸ் கேன் பி மேட். நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் ஒயர் இருக்குது, அந்த ஒயரோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1320 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு வந்து நிறைய சர்க்குலர் ஃப்ரேம்ஸ் வந்து செய்ய போகிறாங்க. இந்த ஒயரை வச்சுட்டு நிறைய சர்க்குலர் ஃப்ரேம் வந்து செய்ய போகிறாங்க. ஒரு சர்க்குலர் ஃப்ரேமுடைய ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா அவங்க இந்த ஒயரை வச்சுட்டு எவ்வளோ ஃப்ரேம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 7 சென்டிமீட்டர் அளவு உள்ள இந்த ஒரு ஃப்ரேம் செய்கிறதுக்கு எவ்வளோ ஒயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்னது, 2πr units, 2 into π வேல்யூ 22/7, ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 7 7 கேன்சல் ஆயிடுது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2 2s are 4, 2 2s are 4 சென்டிமீட்டர், 44 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ஒரு ஃப்ரேம் தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு 44 சென்டிமீட்டர் ஒயர் வந்து தேவைப்படும். ஓகே, அப்படின்னா அவங்கக்கிட்ட மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஒயரு, 1320 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இந்த ஒயரில் நம்ம எவ்வளோ ஃப்ரேம் செய்ய முடியும்னு எப்படி கண்டுபிடிப்போம், இந்த டோட்டல் லென்த்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த ஒரு ஃப்ரேம் செய்யக்கூடிய ஒயரோட லென்த்து அதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு, 1320 சென்டிமீட்டர். அதுலேருந்து 44 சென்டிமீட்டரை டிவைட் பண்ணுறோம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு இது 4 டிவைட் ஆகும் இல்லையா, ரெண்டும் டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 is 4, 1 4 is 4, 13 எடுத்துக்கிறோம். 13 4 டேபிள் எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 3s are 12, 3 டைம்ஸ், ரிமைனிங் 1 வரும், அகெயின் 12, 3 4s are 12, இங்கே ஒரு 0 இருக்குது, சேர்த்துக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டுமே லெவலால் டிவைட் ஆகும் இல்லையா, டிவைட் பண்ணிக்கலாம். 1 level is 11, 3 levels are 33, இங்கே ஒரு 0. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 30
frames. Okay, the 1320 centimeter அளவுள்ள wire வச்சு நம்ம 30 frames வந்து செய்ய முடியும். எவ்வளோ ரேடியஸில்? 7 சென்டிமீட்டர் ரேடியஸில். ஓகே, நெக்ஸ்ட் 8th ஒன், எ ரோஸ் கார்டன் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 63 மீட்டர். த கார்டனர் வாண்ட்ஸ் டு ஃபென்ஸ் இட் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 150 பர் மீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங். நமக்கு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரோஸ் கார்டன் வந்து சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது, இதோட ரேடியஸ் வந்து 63 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இந்த கார்டனுடைய உரிமையாளர் வந்து இந்த கார்டனுக்கு வந்து வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே, இது வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டர், அதாவது 1 மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்தோன்னா 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டலாக இந்த சர்க்குலர் ஃபார்முக்கு ஃபுல்லாக வேலி அமைக்கணும்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்றதான் கொஷின். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஃபார்முடைய சுற்றி இந்த உள்ள அளவு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்னது, 2πr யூனிட்ஸ், 2 × π 22/7, ஆர் வந்து 63 மீட்டர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 177, 97 ஆர் 63. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2 × 2 = 4, 2 × 2 = 4 வரும், 44, 44 9 மல்டிப்ளை பண்ணுறோம், 9 × 4 = என்ன வரும், 36 6, ரிமைனிங் 3, 9 × 4 = 36, 36 + 3 39, 396 மீட்டர்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ டோட்டலாக இந்த சர்க்கிளுடைய இந்த சுற்றி வரக்கூடிய அளவு எவ்வளோ இருக்குது, 396 மீட்டர்னு இருக்குது. இதில் 1 மீட்டருக்கு வேலி அமைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோன்னு பார்த்தா 150. ஸோ அப்படின்னா 396 மீட்டருக்கு நம்ம வேலி அமைக்கணும்னா எவ்வளோ செலவாகும் எப்படி கண்டுபிடிப்போம்? 396ஐயும் 150 ருபீஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 396 × 15 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 6 × 5 = 30, 0, ரிமைனிங் 3, 9 × 5 = 45, 45 + 3 என்ன வரும், 48, 48 × 8, ரிமைனிங் 4, 3 × 5 = 15, 15 + 4 = 19. நெக்ஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கலாம், 14 × 4, ரிமைனிங் 1, 19 × 9, ரிமைனிங் 1, 3, 4, 5. ஓகே, 5, 9, 4, 0, இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அந்த 0 சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ ருப்பீஸ் வருது, 59,400 ருப்பீஸ்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்டின்ஸ், 9th ஒன், ஃபார்ம்லா யூஸ்டு டு ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ். இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடியதில் சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா எது, 2πr யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 10th ஒன், இந்த ஃபார்ம்லா சி ஈக்குவல் டு 2πr, ஆர் ரெஃபர்ஸ் டு, இந்த சி ஈக்குவல் டு 2πr அப்படின்ற ஃபார்ம்லாவில் ஆர் அப்படிங்கிறது எதை குறிக்குது, ரேடியஸ். நெக்ஸ்ட் 11th ஒன், இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 82π, தென் த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளை ஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதாவது ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ரேடியஸோட ஃபார்ம்ல என்னது, 2πr. 2πr அப்படிங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 82π கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இந்த சைடு ரெண்டு சைடும் பை இருக்கு இல்லையா, பை பை கேன்சல் ஆயிடுது, 2r = 82 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. ஆரோட வேல்யூ தான் வேணும், ஸோ நம்ம 2-ஐ கேன்சல் பண்ணணும். ஸோ டபுள் சைடும் 2-ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், இங்கே 2/2 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். r = 82/2 வரும், 1 × 2 = 4, 2 = 8, 1 × 2 = 2. ஆரோட வேல்யூ என்னன்னு வருது, 41 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் 12th ஒன், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ்
சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 times ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர், மோர் தென் 3 times ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர், லெஸ் தென் 3 times ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர், ஃபோர்த் ஒன் 3 times ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, அதாவது இப்போ பையோட வேல்யூ தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் டயாமீட்டருக்கும் உள்ள அந்த ரிலேஷன். பையோட வேல்யூ நம்ம வந்து 22/7 ஒன்று சொல்வோம், இன்னொன்று என்ன சொல்வோம், 3.14 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, எப்போவுமே வந்து டயாமீட்டரை விட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 3 விட அதிகமாக இருக்கும். 3.14 அப்படிங்கிறது எப்பவுமே எப்படி இருக்கும், 3 விட அதிகமாக தானே இருக்கும். ஸோ 3 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வரும், மோர் தென் 3 times ஆஃப் இட்ஸ் டயாமீட்டர் தான் ஆன்சர். ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பை பை, தேங்க்யூ.